ஐபிஎல்லோட 50வது மேட்ச் இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி இந்த ஒரு மேட்ச் எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனை போட்டு வாட்டி எடுத்துருச்சு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்சாக போச்சு. ஸோ சிஎஸ்கேயோட இந்த ஒரு மேட்ச் வந்து பிளே ஆஃபில் எப்படி சிஎஸ்கே பிளே பண்ண போகிறாங்களோ அது வந்து இங்கே வந்து பிரதிபலிப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ சிஎஸ்கே எந்த அளவுக்கு அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வெஸ்டான ஒரு டீமாக பிளே பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு, பட் ரியாலிட்டி உண்மை இதுதான் அப்படின்றது இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சு. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தோம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் கேக்வாட் அந்த வந்து டூப்ளிஸ் அவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிஎஸ்கே அடிச்சு வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கப்பு சிஎஸ்கேக்கு தான், எந்த வித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே பேட்டிங் சைடில் வந்து ரொம்பவுமே ஒரு வெஸ்ட் அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு திணறினாங்க அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் போட்டு சொல்லலாம், இவங்க சரியாக ப்ளே பண்ணலாம் அவங்க சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி. பட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி சைடில் பவுலிங் ரொம்பவுமே தரமாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தப்பாலாம் இறக்கி பார்த்தாங்க. ஸோ உத்தப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவுண்டரி அடித்து ஓரளவுக்கு 19 ரன்கள் அடிச்சிருந்தாரு, பட் அவராலையும் பெருசாக முடியலை. மோயின் அலியை பெருசாக எதிர்பார்த்தோம், ஸோ வந்து மிடில் ஆர்டரில் கிளக்குவார் அப்படின்னு சொல்லி அவராலையுமே பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராய்டுவோட ஒரு தயவால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 6 5 பவுண்டரிஸ் அடித்து 55 ரன்கள் அடித்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைடு நம்ம மகேந்திர சிங் தோனி ஒரு பவுண்டரிஸ் கூட அடிக்கலை, 27 பால் ப்ளே பண்ணி ஒரு பவுண்டரிஸ் கூட அடிக்கலை அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது பாருங்கள். ஸோ தோனி ஃபேனாக வந்து அதெல்லாம் இல்லைப்பா அடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது கதை கட்டலாமே தவிர, உண்மையாகவே ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. ஸோ 27 பால், ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் கிட்ட பிடிச்சிருக்காரு, ஒரு பவுண்டரி அடிக்க முடியல அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயாவது அடிச்சு கிடிச்சு ஒரு 2-3 6 அடித்தாலாவது மனசுக்கு ஆறுதலாக இருக்குமேப்பா அப்படின்லாம் சொல்லி நினச்சோம், அதுவுமே முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்துட்டார். ஸோ வந்து தோனி அவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா ஜடேஜா அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிராவோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து கூட ஓரளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க, ஒரு பவுண்டரி சிக்ஸஸ்ன்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ பிராவோ ஜடேஜாலாம் எந்தளவுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ வந்து நம்ம ஒரு ரொம்ப லென்த்துக்கு இழுக்காமல் நமக்கு அடுத்தடுத்தா பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தோனி விட்டு கொடுத்துருக்கலாம், அந்த ஒரு தவறு நம்ம தோனி செஞ்சிருக்காரு. ஸோ அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ இன்னையோட ஒரு தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமாக தோனியும் பார்க்கப்படுறாரு அப்படின்றது ஒரு நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டி மோதி ராய்டுவோத தயவால் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 136 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டெல்லி சைடில் இருக்க பவர்ஃபுல் பேட்டிங் லைனப்புக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதீஷா மட்டும் சிக்க தவன் கிளம்புறாங்க, ஓப்பனிங்லேயே சரியான ஒரு ப்ளே கொடுத்துருந்தாங்க. பிரதீஷாலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்தமா அடிச்சமா போனோமா அப்படின்ற ஒரு வேகத்தில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தவானுமே அந்த சைடு நல்ல ஒரு ப்ளே கொடுத்துருந்தாரு, சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சு 39 ரன்கள், பிரதீஷா ஒரு 18 ரன்கள். ஸோ ஓப்பனிங் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, பவர் பிளேயில் சூப்பராக ப்ளே பண்ணி பவர் பிளேலேயே 50 ரன்களுக்கு மேலே அடிச்சு நல்ல ஒரு ஸ்கோரை வச்சுருந்தாங்க டெல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு பயங்கர ஒரு மோசமான நிலை தான் இருந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு கதை முடிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னர்ஸ் உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு கேமை சேஞ்ச் பண்ணாங்க, முக்கியமாக ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேமை சேஞ்ச் பண்ணார். ரிஷப் பண்டோட விக்கெட், அந்த தொடர்ந்து ரஃபல் பட்டேல் அப்படின்னு சொல்லி அவரோட விக்கெட், ஸோ தொடர்ச்சியாக விக்கெட்கள் எடுத்து டெல்லியை ஸ்லோ பண்ணார். ஸ்ரேயா சையர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹேசல் விக்கெட் எடுப்பார். ஸோ இப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவுமே வந்து டவுன் ஆகிட்டே இருந்தாங்க டெல்லி சைடில். ஸோ ஓகே சிஎஸ்கே பக்கம் காத்தடிக்கிறா சாமி அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் மறுபடியும் வின்னிங் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே டிஃபெண்ட் பண்ணி எப்படியாவது வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வேண்டாத கடவுளே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னு சிஎஸ்கே ஃபேன் எல்லாருமே வேண்டியிருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18வது ஓவருக்கு வந்துருச்சு, பிராவோ ஓவர் போடணும், 18 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பிராவோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடுவாரா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைடெல்லாம் போட்டு கொஞ்சம் குழப்புவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாரு. ஸோ ஹெட்மேயரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஹார்ட் ஹிட்டர் தான், ஸோ வந்து மேசிவாக ஃபோர்லாம் அடிச்சு சிஎஸ்கேக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தார். பிராவோவும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேரியேஷன் போட்டு எப்படியாவது குழப்பி விக்கெட் எடுத்துடலாம், எப்படியாவது ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணார். ஸோ கேமோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிராவோட 3வது பாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்மேயர் தூக்கி அடிப்பாருங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல கிருஷ்ணப்பா கௌதம் 9 கோடிக்கு நீ ஃபீல்டிங் மட்டும்தான்யா பண்ண, அந்த ஃபீல்டிங்கையாவது ஒழுங்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து புலம்பி தள்ளிட்டாங்க. ஸோ கிருஷ்ணப்பா கௌதம் அந்த ஒரு ஈஸியான கேட்சை வந்து மனுஷன் மிஸ் பண்ணிடுவார், அட்லீஸ்ட் அந்த கேட்சை பிடிக்கலை அப்படின்னா கூட அந்த பவுண்டரியை தடுத்திருந்தா கூட கேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ
டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். சிஎஸ்கே அந்த ஒரு நொடியில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்தில் தெரிஞ்ச ஜெய கிருஷ்ணபகவதம் அந்த ஒரு கேட்சை விட்டதுக்கப்புறம் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட், டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஹெட்மேயரோட விக்கெட் மட்டும் அந்த ஒரு இடத்துல போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த ஒரு மேட்சை ஒரு மிகப்பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணப்பா கௌதம் இன்றைக்கி சிஎஸ்கேவோட தோல்விக்கான ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கேட்ச் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ மேட்ச் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான மூமெண்ட்டு. ஸோ அப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே இன்றைக்கே சிஎஸ்கேக்கான நாள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளோட அன்லக்கி அந்த ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பால் ஃபோர் வேறு போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியோ முட்டி மோதி அந்த ஓவரில் 12 ரன் அடிச்சிருப்பாங்க. ஓகே ஃபைனலாக 12 பாலுக்கு 16 ரன்கள் தேவை அப்படின்றதுச்சு. ஸோ ஹசல்வுட்டா ஜஹாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹசல்வுட் உள்ளே வருவார். ஹசல்வுட் உண்மையாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக பவுல் போட்டார். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன் கொடுக்கல, அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பாலில் சிங்கிள் ரன், அது தொடர்ந்து 3வது பாலில் 100 ரன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4வது பாலில் ஒரு மேசிவான 6 எடுத்துருவார் ஹெட்மேயர். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹசல்வுட்டால் அந்த வைடு யாக்கர்ஸ் போட முடியாமல் திணறாரு. ஸோ வந்து வேகமாக வந்து குத்தி போடுறாரே தவிர ஒரு வைடு யாக்கர்ஸ் ஒரு வேரியேஷன்ஸ் எதுவுமே போட மாட்டேன்றாரு. வைடு யாக்கர்ஸ் போட்டிருந்தால் ஹெட்மேயரால் அந்த ஒரு பாலில் சிக்ஸஸ் அடிச்சிருக்க முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்மேயர் வந்து ஆஃப் சைடில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, சுற்றி சுற்றி விளாசிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஸ்டில் ஹசல்வுட் அங்கேயே வந்து பாலை குத்தி போட்டார். ஹெட்மேயர் மேசிவான ஒரு சிக்ஸ் அடித்தார். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் ஃபினிஷிங்கில் பிராவோவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டபுள்ஸ் ஒரு சிங்கிள்ஸ் அப்படின்னு அடிச்சு அந்த ஒரு ஓவர்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 10 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பிராவோக்கு இருந்த ஒரே வாய்ப்பு 6 பாலுக்கு 6 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட பிராவோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ட்ரை பண்ணி ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பார். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பாலியே 2 ரன், அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைடு, அது தொடர்ந்து 0 ரன்ஸ். ஸோ இப்படியே வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3வது பாலில் அக்சர் பட்டேல் நான் அடித்த மேட்சை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு மேசிவாக ஒரு ஷாட் அடிப்பார். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மோயின் அலி சூப்பராக டக்குன்னு ஒரு கேட்ச் பிடிப்பார். வா சூப்பர் கேம் மாறப்போதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆயிருச்சு. சூப்பர் ஓவர் வந்துருச்சுன்னா போதும், அடித்து பட்டே கிளப்பிடலாம், திருக்க விட்டுறலாம் மாசு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக 3 பாலுக்கு 2 ரன் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிராவோ போட்ட யாக்கர் கொஞ்சம் மிஸ் ஆயிரும். ஸோ வைடாக போய் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரபாடா லைட்டாக தட்டி விடுவார், அது 4 போய் டோட்டலாக வந்து கேம் இன்றைக்கி டெல்லிக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஸோ மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கே சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் ஸோ ஃபினிஷிங்கில் எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பவுலர்ஸை வச்சு தோனி போராடினார். பட் என்னதான் இருந்தாலும் கேச்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணதுனால தோனியால் அந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ பேட்டிங் சைடில் எந்தளவுக்கு வீக்காக இருக்கும் அப்படின்றதுல அதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ கிருஷ்ணபகவதமோட அந்த ஒரு கேட்ச் மிஸ்ஸிங் வந்து அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஸோ அவர் மேலே எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் வரும். பட் பலருமே பண்ணுற மிஸ்டேக் தான் அவரும் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு மிகப்பெரிய கேமோட ரிசல்ட்டையே மாற்றுது அப்படின்ற போது ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக தான் சொல்லியே ஆகணும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து டூப்ளசிஸ் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கேமே வேறு. ஸோ டூப்ளசிஸ் வந்து எங்கேயாவும் இடத்த விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் முடிஞ்சு சிஎஸ்கே முட்டி மோதி போராடி பார்த்தாங்க எப்படியாவது வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன தான் முட்டி மோதி அவங்களால வின் பண்ண முடியலை. ஸோ டெல்லிக்கிட்ட தோத்துட்டாங்க மொதல் இடத்துலேருந்து. இப்போ சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாப் 2 இடத்த பிடிப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும், டாப் 2 இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி தூக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். ஸோ இதை தாண்டி நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஹோப் டெல்லியை வின் பண்ணுறதுக்கு தோனி என்னமே வந்து ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமை பயங்கர ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி கப்பை வின் பண்ணுறத நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ தூரம் நல்லா ப்ளே பண்ணி எக்ஸ்ட்ரா ரனியாக கொடுத்துருந்தோம், ஓப்பனிங் சரி இல்லைன்னா சிஎஸ்கே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சா ப்ளே ஆஃப்ஸ்லேயே நம்ம பேக் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க, நம்ம ஃபைனலில் கூட போக முடியாத ஒரு நிலை வரலாம். ஸோ ஹோப் தோனி இதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அவர் அதை மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். முக்கியமாக அவரோட ஃபார்மை வந்து இன்னுமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ஸோ அவர் வந்து ப்ளே பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல, பால்ஸை வேஸ்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அவரோட வேஸ்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் வந்து சிஎஸ்கே ஒரு 140-150 ரன்களை தாண்டி அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், வின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ வந்து அதை வந்து தோனி தவறு விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே காய்ஸ், இன்னைக்கு சிஎஸ்கே தோத்ததுக்கான முக்கிய காரணமாக எதை பார்க்குறீங்க? கிருஷ்ண பகவத்தம் விட்ட அந்த கேட்சா, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோனி சரியாக ப்ளே பண்ணாதது தான். ஓப்பனிங்கில் கைக்வாட் மட்டும் டூப்ளிசஸ் ப்ளே பண்ணலன்னா சிஎஸ்கேவோட கதை அவ்வளோதானா, முடிஞ்சா? ஸோ உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த கிரிக்கெட் பண்ணுவோம் எப்படி உடனே தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.